பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில் இன்னைக்கான எபிசோடோட மூணு ப்ரோமோவே வெளியிட்டிருக்காங்க நம்ம விஜய் டிவி. இந்த மூணு ப்ரோமோலையுமே சண்டைகள் வர மாதிரி காட்டியிருக்காங்க. இன்னைக்கான எபிசோடில் என்னெல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்றுக்கான எபிசோடை பொறுத்தளவில் நீரு வருண் இவங்க ரெண்டு பேரோட சண்டையை தான் அதிகப்படியாக காட்டியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த சண்டையை சமாதானம் பண்ணி வைக்க போகிறேன்னு சொல்கிற சிபி அங்கே போய் தேவையில்லாம கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்றாரு இப்படிங்கிற சீன்ஸை மட்டும் தான் பார்த்தோம். ஆனா நம்ம பார்க்காத ஒரு நிகழ்வும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்திருக்கு. அதை இன்னைக்கான அன்சீன் வீடியோல போட்டுக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் அன்சீன் வீடியோல அப்ப போடுவீங்க, இதெல்லாம் எபிசோட்ல போட வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி இந்த வாரத்துக்கான பிக் பாஸ் வீட்டோட தலைவர் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த வாரத்தோட தலைவர் யாரு அப்படிங்கறது உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்மளோட இசைவாணி தான். அதுவும் எப்படி தலைவரானாங்க அப்படிங்கறதும் உங்களுக்கு தெரியும். அவங்களை பொறுத்தளவுல தலைவர் தேர்வு நடந்துகிட்டு இருக்கும் போது பிரியங்கா அபிநய் இவங்க ரெண்டு பேர்ல யார் வந்தாலும் எனக்கு ஓகே தான், மத்தவங்க யார் வந்தாலும் என்னோட பவரை யூஸ் பண்ணி நான் அவங்களை மாத்திட்டு நான் கேப்டன் ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா கேப்டனுக்கு தேர்வானது வந்து நம்மளோட அபிநய். கடைசி நேரத்துல தன்னோட பவரை யூஸ் பண்ணி அபிநய் கிட்ட இருந்த பவரை எடுத்துக்கிட்டாங்க. நான் தான் இந்த வார தலைவரா இருக்க போறேன்லாம் சொன்னாங்க. சொன்னது ஓகே தான், சொன்ன பிறகும் மறுபடியும் அபிநய் கிட்ட புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. உங்ககிட்ட இருந்து தலைவர் பதவியை பறிச்சது எனக்கு ரொம்பவே கில்ட்டியா இருக்கு, எனக்கு அசிங்கமா இருக்கு, இந்த வார கேப்டனா என்னால முழு மனசோட வேலை பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. அந்த இடத்துல கூட நம்மளோட அபிநய் வந்து உனக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பை பயன்படுத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான வார்த்தைகள் பேசினாரு. அதுதான் அபிநய பொறுத்தளவுல ஓட்டிங்ல அவர் முன்னேறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த வார கேப்டன் ஆகி என்னதான் அப்படி பண்ண போறாங்க அப்படிங்கறதெல்லாம் பாக்குறதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பிக் பாஸ் பொறுத்தளவுல இந்த வார பிக் பாஸ் வீட்டோட சர்வர் தான் இசைவாணி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. சரிப்பா இசைவாணியோட சவுண்டே காணலையே அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும் போதுதான் அன்சீன்ல என்ன காட்டுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சண்டை எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளோட நீரூப் சிபி இசை பாவனி ஐக்கி அபிநய் இந்த ஆறு பேருமே இருந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்மளோட இசைவாணி எப்பவும் போலவே அவங்களோட புலம்பல தொடங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களை பொறுத்தளவுல யார் கேப்டனா இருந்தாலும் எல்லாரும் கேக்குறாங்க, ஆனா நான் கேப்டன் ஆனா எனக்கு மட்டும் மரியாதையே கொடுக்க மாட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்படிலாம் இவங்க பண்றது எனக்கு ரொம்பவே கோபம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த இடத்துல நீரூபும் சிபியும் என்ன சொல்றாங்க, போன வாரமே கமல் சார் சொல்லியிருந்தாரு உனக்கு கிடைச்ச வாய்ப்பை நீ சரியா பயன்படுத்தல அப்படின்னு, அதனால இந்த வார கேப்டன் பதவி உனக்கு கிடைச்சிருக்கு, இதை கரெக்டா பயன்படுத்திக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே நம்மளோட இசைவன் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதனாலதான் நான் இந்த வார கேப்டனா இருக்கணும்னு முடிவு பண்ணேன், அது மட்டும் இல்லாம இந்த வாரம் கரெக்டா எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே நீரூப் அந்த இடத்துல என்ன கொளுத்தி போடுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நீ எல்லாருக்குமே ஆர்டர் கொடு, யார் சரியா பண்ணலையோ அவங்கள டைரக்டா கமல் சார்ட்டே சொல்லிரு, நான் பேசினா கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. என்னதான் நல்லா பேசினாலும் இசைவாணியோட குணத்தை மாத்த முடியாது அப்படின்னு சொல்லலாம். இசைவாணியை பொறுத்தளவுல இவ்வளவு நேரம் நல்லது பேசிக்கிட்டு இருந்த சிபிகிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருக்கு பசிச்சாலும் பெல் அடிக்காம டைரக்டா போய் எடுத்து சாப்பிடுறாங்க, அப்படி சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களே தட்டை கொண்டு போய் வச்சிடணும், சாப்பாடு குடுக்கறதுக்கு நான் வந்தாதான் நான் தட்டெடுக்கவும் செய்வேன், நீங்க கூட இன்னைக்கு அப்படிதான் செஞ்சீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே அந்த இடத்துல நீரூப் சொல்றாரு, சிபியை பொறுத்தளவுல மறந்து போய் தான் ஒரு ஆப்பிள் எடுத்து சாப்பிட்டான், மத்தபடி அவன் எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இசைவாணியை பொறுத்தளவுல, எப்பா என் பொறுப்பு தான்ப்பா, நீங்க பசிக்குதோ செத்து போறீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, பெல் அடிச்சு என்கிட்ட கேட்கணும், நான் கொண்டு வந்து கொடுத்தாதான் நீங்க சாப்பிடணும், இல்லைன்னா நான் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் அப்படிங்கறது தான் அவங்களோட கருத்தா இருக்குது. அது மட்டும் இல்லாம வேற ஒரு பஞ்ச் டைலாக்லாம் வேற அடிக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, போன வார எபிசோட்ல கமல் சார் வந்து என்ன தாமரையோட தங்கச்சின்னு சொல்லியிருந்தாங்க, நான் வந்து தாமரைக்கு தங்கச்சி எல்லாம் கிடையாது, தாமரைக்கே அக்கா, என்னோட கேரக்டரே வேற, இந்த பிக் பாஸ் வீட்டுல யாரோட கோபத்தையும் சம்பாதிக்க வேண்டாம் அப்படிங்கறதுக்காக என்னோட கேரக்டர் மாத்திட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதைத்தானே எபிசோட் தொடக்கத்துல இருந்தே நாங்க சொல்லிட்டு இருக்கோம், இசைவாணியோட கேரக்டரே இது கிடையாது, இசைவாணியை பொறுத்தளவுல அவங்களுக்குன்னு ஒரு திமிரு கர்வம் எல்லாமே இருக்கும், ஆனா இந்த பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற இசைவாணியை விளையாண்டாலே அவங்க கிட்ட இருக்கிற நியாயம் தெரியும், அதை விட்டுட்டு ஒரு பொய்யான முகத்திரையில வாழணும்னு நினைச்சா அவங்களுக்கு மரியாதை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கறது என்னோட கருத்தா இருக்கு. பிக் பாஸ் நிகழ்ச்சியை பாத்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்த அளவுல இசைவாணி அவங்களோட கேரக்டர் மறைச்சுதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கறத இன்னைக்கு அன்சீன்ல அவங்களே சொல்லியிருக்காங்க. இதை பத்தின உங்க கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. அதே மாதிரி இந்த சீசனை பொறுத்த அளவுல எல்லாருமே கேப்டன் ஆயிருக்காங்க, ஆனா அவங்களோட கேரக்டர் மாறினது கிடையாது, ஆனா இசைவாணி கேப்டன் ஆகும்போது மட்டும் அவங்களோட கேரக்டர் எப்படிலாம் மாறுது அப்படிங்கறத நீங்க பாத்திருக்கீங்களா? நீங்க அப்படி என்னெல்லாம் நோட் பண்ணீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்டா பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.